வணக்கம். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு 24 நாட்களை தொட்டிருக்கிறது. அதாவது இன்றோடு நிறைவடைந்துவிடும், இன்றோடு நிறைவடைந்துவிடும், இன்று இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் எல்லாம் சரியாகிரும் அப்படியான பல நம்பிக்கைகளோடு பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும், எந்த பேச்சுவார்த்தையாலும், எந்த நாட்டாலும், எந்த அமைப்பாலும் இந்த யுத்தத்தை, அதாவது இந்த போரை நிறைவு செய்ய முடியாமல் இருக்கிறது. இன்றைய தினம் தெற்கு யுக்ரைனில் தாக்குதல்கள் பலமாக இருக்கின்றது. அதாவது ரஷ்ய படையினர் இராணுவ முகாம்களை மையமாக கொண்டு குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது கடந்து ரஷ்யாவின் எல்லா பிராந்தியங்களிலும் தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றது. இதன் காரணமாக அங்கிருக்கின்ற மக்கள் நாளுக்கு நாள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற, வெளிநகரங்களுக்கு செல்கின்ற வீதம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ரஷ்யாவினால் நடத்தப்படுகின்ற இந்த போர் காரணமாக யுக்ரைனிலிருந்து 300,000-20,000 பேர் வெளிநாடுகளுக்கு அகதிகளாக சென்று தஞ்சமடைந்திருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி 6.5 பில்லியன் யுக்ரைனிய மக்கள் தாங்கள் இருக்கின்ற தங்களுடைய சொந்த நகரங்களை விட்டு வேறு வேறு நகரங்களுக்கு இந்த போர் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த தகவலை ஐநாவுக்கான புலம்பெயர்ந்தோர் நிறுவனம் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள். அத்தோடு யுக்ரைன் அரசு இப்பொழுது போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இடங்களிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்காக ரஷ்யாவிடம் 10 மனிதாபிமான வழித்தடங்களை கோரி ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அது அப்படி இருக்க இந்த யுத்தம் நாளையோடு நிறைவடைந்தாலும் சரி, இல்லையென்றால் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்தாலும் சரி, இந்த யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுடைய உயிரை எங்களால் மீட்டெடுக்க முடியாது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் படும் பாடு, அதையும் தாண்டி அந்த உயிரிழந்தவர்கள் உயிரிழக்கும் போது பட்ட வேதனை அப்படின்னு சொல்லி சொல்லனா துயர்கள் இந்த யுத்தத்துக்கு பின் இருக்கத்தான் செய்கிறது. கிட்டத்தட்ட 816 உயிர்களை இந்த யுத்தம் காவு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 112 எதுவுமே தெரியாத குழந்தைகள், அதாவது எதிர்காலத்தை நோக்கி கனவு கண்டு கொண்டிருந்த 112 குழந்தைகள் இந்த யுத்தத்தால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த உயிர்களுக்கு நிதி உதவியோ, அடுத்த நாடுகளினுடைய, அடுத்த அமைப்புகளுடைய ஆதரவோ ஆறுதல் அளிக்காது. யுக்ரைனில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கோர யுத்தமானது பேரழிவு தரும் பைத்தியக்காரத்தனத்தினால் வழிநடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியும், சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக எவ்வளவு விலை வேண்டும் என்றாலும் சுவிட்சர்லாந்து கொடுக்க தயார் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்தினுடைய அதிபர் இக்னோசியோ காசிஸ் மிக 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 வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார். அத்தோடு இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக 500,000 அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக டென்னிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் வழங்கியிருக்கிறார். இது ஒரு பாராட்டத்தக்க விடயம். அதாவது அவருடைய அறக்கட்டளை நிறுவனத்தினூடாக இந்த யுக்ரைன் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்பு செலவுகளுக்காக நான் இந்த தொகையை வழங்குகிறேன் நன்கொடையாக அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி யுக்ரைனுக்கு பல நாடுகள், பல அமைப்புகள், பல தனிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பல உதவிகள் வந்தாலும், இன்னும் ஒரு பக்கம் சுவிட்சர்லாந்தினுடைய அதிபர் கூறியது போல விளாடிமிர் புட்டினுடைய செயற்பாடுகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய முடிவுகளை ஊகிக்க முடியாத அளவில் தான் இருக்கிறது. இனிவரும் நாட்களிலாவது இந்த உலகிற்கு இவ்வாறான பேரழிவுகள் இல்லாமல் நல்ல பல செய்திகள் கிடைக்க வேண்டும் என்று இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறோம். நான் உங்கள் ரிம்சான் ஜெயலாப்தேன்.